அது மூன்று பிரம்மான்னு சொல்லலாம். டிபி கேதன் அண்ணவர்கள் இயக்குனராக நடிகராக நிறைய சாதனை படிச்சிருக்காரு. அவர் இயக்கத்தில் நடிக்காட்ட கூட அவர் கூட பமல் கே சம்மதம்னு ஒரு படத்தில், அது மட்டும் இல்லாமல் அதில் தான் மொத மொத அவர் காம்பினேஷனில் நடித்தது. அதற்கு பிறகு நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் மனோபாலனை பற்றி சொல்லணுன்னாக்கும், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவாஜி சார் வீடுன்னு சொல்லும்போது, சிவாஜி சார் மறைவப்போ அவர் பக்கத்தில் தான் ஆஃபீஸு. அப்போ ஃபோன் போட்டு கூப்பிட்டு, தம்பி ஆஃபீஸுக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து தான் அங்கே போய் உள்ளே ரொம்ப நேரம் வீட்டில் உட்காந்துருந்தோம். அதற்கு பிறகு நிறையா படங்கள் இயக்கினா இருந்தால் கூட, முதல் முதலாக நைனான்னு ஒரு படம் அவர் கூட சேர்ந்து அவர் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர் நடிக்கலை, இயக்குனராக இருந்தார். அதுக்கு பிறகு நிறையா படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கேன். என் கூட மட்டுமில்லை, இங்கே இருக்க அத்தனை கலைஞர்களுக்குமே தெரியும், வாரம் ஒரு நாளாவது எல்லார் கூடையும் தொடர்பு கொண்டு பேசாமல் இருக்க மாட்டார். கார்த்தி என்ன சொன்ன மாதிரி, அதாவது ஒருவேளை நம்ம எந்த ஷூட்டிங் போயிருக்கோம், தம்பி எங்கடா இருக்க, யாரா டேரக்டர், யாரா ஹீரோ, கொஞ்சம் தம்பி மட்டும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு வீடியோ போடலாம், அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் சம்பவங்கள் அவர்கிட்ட இருக்கும், அத்தனையும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல நடந்ததை கூட தான் அங்கே இருந்து பார்த்த மாதிரியே ரசனையோடு அவ்வளோ அழகாக சொல்லி, செட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் சந்தோஷமாக சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞர், இயக்குனர், நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சமையல் கலைஞரும் கூட. அதாவது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதே, மதியானம் சாப்பிட்றாதரா, நான் அங்கேருந்து வத்த குழம்பும் தை சாதமும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் இல்லாமல் என்னென்ன அங்கே சமையல் பண்ணுறாரோ அதையும் எல்லாருக்கும் ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா கூட சேர்ந்து சமைச்சு கொண்டு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த கலைஞர். அடுத்ததாக மயில்சாமி. மயில்சாமிக்கு எனக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு, என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்குமே மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அன்பு சின்ன குழந்தையிலேருந்து சரி, என் பையன் சின்ன குழந்தையிலேருந்து சரி, உண்மையிலே எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மிஸ்ன்னா அது மயில்சாமியை சொல்லணும். எதுக்குன்னா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தெரியும் அன்புக்கு, என் வீட்டில் என் மனைவி குழந்தைங்க எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா வாரா வாரம் பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அவருக்கு மயிலா அப்படின்னு கூப்பிட்டா, எந்த இடத்துல இருந்தால் மயிலான்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் நான், அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் வையூன்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் மயிலா. அந்த அளவுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் குடும்ப நட்பு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். கடைசியாக அவர் மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அன்புக்கு தெரியும், வீட்டில் எல்லாரும் அந்த சண்டே அன்னைக்கு பேப்பரில் வந்து தந்தியில் பொண்ணோட இது வந்தோடனே, வையோ எங்கே இருக்கீங்க, இந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் வந்திருக்கா, வரைஞ்சதெல்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நான் ஒய்ஃபு பையன் பொண்ணு எல்லாரும் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. கிளம்ப போகும்போது பையனும் பொண்ணும் மட்டும் கேட்டாங்க, அங்கிள் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான். 21 வயசாகுது பையனுக்கு, இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு ரெகுலராக குழந்தையிலேருந்து போயிட்டுருக்கான், ஒரு நாள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு கேட்டதில்லை. எங்கள் வீட்டுக்கு வரும்போதும் சரி, கொழுவுக்கு வரும்போதும் சரி, அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து, என்னடா இத்தனை நாளாக ஃபோட்டோ எடுக்காமல் இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கிள் ரொம்ப நாளாச்சு செல்ஃபி எடுத்து போகும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இன்னும் ஃபோட்டோ எடுத்தோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்கு போகும்போது அதை சொல்லி என் பசங்கள்லாம் அழுதாங்க. அதனால் இது என்றைக்குமே எங்கள் நினைவில் அவர் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் அதை தாங்க முடியாது. அதோடு சேர்ந்து மூணு பேரையும் இந்த நேரத்தில் நடிகர் சங்கத்திலேருந்து இரங்கல் கூட்டம் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அந்த இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறதுக்காக என்னை அழைத்ததற்கு நன்றி, வணக்கம்.